ப்ரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். யாக்கோபு எழுதின நிருபம் 4:7. James 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கான கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைகளுக்கான கீழ்ப்படிதல், தேவனுடைய வசனங்களுக்கான கீழ்ப்படிதல், தேவனுடைய சத்தத்திற்கான கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதுதான் முக்கியம். என்ன செய்ய? தேவனுக்கு கீழ்ப்படியணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். நிலைமை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், நாம் கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அதுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கீழ்ப்படிஞ்சிருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தேவனை எதிர்த்து நின்றுடாதீங்க. சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவனை தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். தேவனை எதிர்த்து நின்னோன்னா இறுதியில் அவர் தானே ஜெயிப்பார். அதனால் தேவனை கீழ்ப்படிஞ்சிருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனை ஜெயிக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பிசாசை உங்கள் சொந்த பலத்தினால, என் சொந்த பலத்தினால அவனை ஜெயிக்க முடியாது. அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு வேணும். அதுக்காக நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, நில்லுங்க. பிசாசை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எதிர்த்து நில்லுங்க. பிசாசனுடைய காரியங்களை ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்த்து நில்லுங்க. பிசாசனுடைய விஷயங்களை ஒரு சந்தர்ப்பத்திலையும் எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசு நீங்கள் எதிர்த்து நின்னா அவன் பயப்படுறவன், அவனுக்கு தைரியம் கிடையாது, அவன் பெரிய ஆளும் கிடையாது. ஆனால் பயம் இல்லாத ஆள் மாதிரி, பெரிய ஆள் மாதிரி, உங்களை ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவன் ஏற்படுத்துகிறான். நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் ஓடி போயிடுவான். அவனுடைய தோற்றங்களெல்லாம் ஜெயிக்காது, அவனுடைய எண்ணங்களெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிரும், அவனுடைய நினைவுகள்லாம் தோற்று போயிடும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமே, இந்த காலையில் சொல்லுங்கள், சாத்தானே உன்னை எதிர்த்து நிற்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா பிசாசு ஓடியே போயிடுவான். ஜபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உமக்கு கீழ்ப்படிய, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, பிசாசு எங்களை விட்டு ஓடி போகிறத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்து உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து இரத்தத்தின் மறைவிலே வைத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார்.